என்ன லக்ஷ்மி, உள்ள இருந்துகிட்டே நான் விருந்து சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்றா? பாரதி, அவ களி தின்னுகிட்டு நம்ம கிட்ட விருந்து சாப்பாடு சாப்பிட்டேன்னு அளந்து விடுறா. இது ஒண்ணு அவ வீடு இல்ல, விருந்து சாப்பாடு சாப்பிட ஜெயில். எங்கெல்லாம் அவ இஷ்டப்படி சாப்பிட முடியாது. அதானே பார்த்தேன், நம்ம கிட்டே இந்த நடிப்பு நடிக்கிறா பாத்தியா. லக்ஷ்மி, ஆட்டோ பிடிச்சு போலாமா? ஐயோ வேண்டாம் பாரதி, நடந்தே போயிடலாம். ஓ, காசு இல்லைன்னு நடந்து போலான்னு சொல்ற? ஐயோ இல்ல பாரதி, காசு இருக்கு. நடந்தா நல்லது தானே, அதனாலதான் சொன்னேன். பத்து பைசா கூட காசு இல்ல, இதுல வேற திடன் திடன் கத்தின இருக்க. இந்தா புடி புடி, இனிமே பர்சல காசு இல்லாம வந்தீங்க. ஒண்ணும் இல்லாத பரிசுல விலை மதிக்க முடியாத பொருள் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த? ஆமா பாரதி, நான் பணத்துக்காக கத்தல. இதுல அவரோட போட்டோ ஒண்ணு இருக்கு, அது எனக்கு வேணும். இதுக்காக தான் கத்துன. இந்த போட்டோ ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அவரோட சின்ன வயசு போட்டோ. இது போன திரும்ப கிடைக்காது பாரதி. என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப அவர் எனக்கு கொடுத்த போட்டோ இது. என்ன லட்சுமி, வாசு சார் தான் மனசுக்குள்ளே இருக்காரு, இந்த ஒரு போட்டோக்காகவா இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்ண? இல்ல பாரதி, இந்த போட்டோ என்கிட்ட இருந்தா அவர் என் கூட இருக்கிறதா ஒரு சென்டிமெண்ட். சரி வா, இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது, ஓடி வந்ததுல கால் வலிக்குது, ஆட்டோ பிடிச்சு போலாம். காசு? காசு என்கிட்ட இருக்கு லக்ஷ்மி. உங்ககிட்டயா? உங்ககிட்ட எது காசு? அந்த திருடனை துரத்திட்டு போனப்போ ஒரு 100 ரூபாய் கீழே கிடைச்சது. கீழே கிடைச்ச காசு அதை தொலைச்சவங்க கிட்டே திரும்ப கொடுக்கணும். ஐயோ, யாரும் பணத்தை தேடி வரலையே, அப்புறம் எப்படி கொடுக்கறது? வா லக்ஷ்மி, ஆட்டோ பிடிச்சு போலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, கால் வலிக்குது. அப்படி யாருமே அதை தேடி வரலன்னா அந்த காசை கொண்டு போய் உண்டியல போடலாம். அதோ அங்க ஒரு கோயில் இருக்கு, அந்த உண்டியல கொண்டு போய் போட்டு வரலாம். இந்த ஒரு தடவை ஆட்டோல போலாம் லக்ஷ்மி, உன்னை இப்படி நடக்க வச்சு கூட்டிட்டு போனா அந்த சாமி கூட என்ன மன்னிக்காது. நீ ரொம்ப மாறிட்ட, உன்னை எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் உண்டியல போட்டுட்டு வா. இங்க பாரு, அப்பதான் நான் உங்ககிட்ட பேசுவேன். சரி லக்ஷ்மி, வா உண்டியல போட்டுட்டு போலாம். நீ இரு, நான் போட்டுட்டு வரேன். போய் போடு. என்னமா லக்ஷ்மி, கோவில கூட்டமா இருந்துச்சா?
ஆமாமா, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அத்த பிரசாதம். நீ சாமி கிட்ட வச்சிரு, நான் குளிச்சிட்டு வந்து எடுத்துக்கறேன். வாசு, வேலை கிடைச்சிடுச்சா? கிடைச்சிருச்சுமா, மாசம் 35,000 சம்பளம். என்ன லட்சுமி அந்த மாதிரி பாக்குற? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? நான் ஆத்தா கிட்ட உத்தரவு கேட்டேன், அதுல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும்னு வந்துச்சு. ஆமா சார், உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கும் தெரியும், லக்ஷ்மிக்கும் தெரியும். எனக்கு மதியம் லஞ்ச காலையிலே கட்டி கொடுக்கணும். டான் நான் 8 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணுமா? கண்டிப்பா சார், உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். பரதி, நம்ம வீட்டுல என்ன இருக்கோ அதை சமைச்சு கொடுத்தாவே போதும். என்ன சிவகாமி, உனக்கு நான் ஒரு ஸ்கூல் பார்த்துட்டு வந்திருக்கேன், அடுத்த வாரத்துல இருந்து நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவ. என்ன? இல்லப்பா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுத்தீங்கன்னா நானும் வேலைக்கு போவல்ல. என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க சிவகாமி, உன் வயசுக்கு இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நீ அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா ஸ்கூலுக்கு போவ. அப்பா கஷ்டப்பட்டாவது உன்னை படிக்க வைப்ப. கவ்யா, உனக்கு நாளைக்கு காலேஜ் இருக்குல்ல? இல்ல வாசு, காவியா வேணா ஒரு வாரம் கழிச்சுதான் காலேஜுக்கு போக சொல்லியிருக்கேன். என்ன காவியா, அத்தை உன்னை ஒரு வாரம் கழிச்சு போக சொல்றாங்க? அண்ணி, அடுத்த வாரம் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்கணும்ல. காலேஜ் போனா சரியா படிக்க முடியாது, அதான் வீட்ல இருந்து படிச்சா நல்லா படிக்கலான்னு அம்மா சொன்னாங்க. அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, நீ வீட்ல இருந்தே படி. லக்ஷ்மிமா, குளிச்சுட்டு வந்துடுறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னு எனக்கு தெரியுங்க. தென்னரசு சொல்லி உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு எப்படி தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் தென்னரசன்? பவித்ரா சொன்னாங்க. பவித்ரா சொன்னாளா? ஆமாங்க, நானும் பாரதியும் இப்ப பவித்ரா தான் பாத்துட்டு வரோம். லட்சுமிமா, எதுக்காக அவளை பார்க்க ஜெயிலுக்கு போன? காலையில நீங்க வெளியில போனதும் தென்னரசு வீட்டு ஓனருக்கு போன் பண்ணி மிரட்டி இருக்கான். ஆனா நம்ம ஹவுஸ் ஓனர் அதெல்லாம் முடியாது, அவங்க எங்கதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனதும் என்னால இருக்க முடியல. நம்மள ஓட ஓட விரட்டி அடிக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி போய் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டத்துல இல்லைன்னு சொல்லிட்டு வரதாங்க போனேன். அப்பதாங்க உன் புருஷனுக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்காதுன்னு சொன்னான். எனக்கும் அவளுக்கும் ஒரு சவால் இருக்குங்க, அதுல நான் தோத்து போயிட்டேன்னு அவள் நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதனாலதான் அவளை ஜெயில போய் பார்த்துட்டு வரேன். ஆனா அப்பவே என்ன அழவைப்பேன்னு சொன்னாங்க அவ.
இல்ல லட்சுமிமா, நான் உன்னை என்றைக்குமே அழவிட மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வராதுங்க. வந்தாலுமே நான் அழமாட்டேன். நான் அம்மாவை முன்னாடி ஜெயிச்சு காட்டணுங்க. ஜெயிப்போம், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சு காமிப்போம். இத பாரு, நான் எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துருவேன். அப்படியே பிரசாத் எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம சொத்து எல்லாத்தையும் மீட்டரலாம். சந்தோஷம். சரி, முதல்ல சாப்பிடுங்க வாங்க. இல்ல லட்சுமிமா, எனக்கு பசிக்கல. என்னங்க வருத்தமா இருக்கா? இல்ல லட்சுமிமா, வருத்தம் எதுவும் கிடையாது. நடக்கிறதுல நினைச்சா எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. நமக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கொடுத்து பக்குவமும் படுத்துறாங்கல்ல. இத பாரு, இனிமே நான் எதை நினைச்சும் வருத்தப்பட மாட்டேன். என்ன இப்படியே போனா அடுத்த மாசம் வீட்டு செலவு வாடகைன்னு இதுக்குதான் யோசிக்கணும். இல்லங்க, கையில இருக்கிற பணமே இன்னொரு ரெண்டு மாசத்துக்கு வருங்க. அதுக்குள்ள கடவுள் கண்ணை திறக்க மாட்டாரா என்ன? நிச்சயமா கடவுள் கண்ணை திறப்பாருங்க. கடவுள் கண்ணை திறந்துட்டா லக்ஷ்மி. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன், யாரும் வராம கொஞ்சம் பாத்துக்கிறியா? ஆ சரி. ஜெயிலுக்கு வந்து இவ கொட்ட அடங்க மாட்டேங்குது பாரு. இவளுக்கு மேல் அதிகாரிங்க வேற தோணை. என்னடா அந்த லட்சுமி ஜெயிலுக்கு வந்து உங்ககிட்ட சவால் விட்டு போன டென்ஷன்ல என்ன கூப்பிடுறியா லட்சுமி வந்துட்டு போன விஷயம் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் என்னடா உங்க அண்ணனை பத்தி எதுவும் தெரியாம பேசுற ஜெயில இருந்துகிட்டே அந்த வாசு எல்லா இடத்துலயும் வேலை தேடி ட்ரை பண்ணிட்டு கடைசியா மூட்டை தூக்குற வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டான் அதையே தடுத்து நிறுத்தின உன் அண்ணன் உன்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாமையா இருந்துருவேன் அந்த லட்சுமி சும்மாவே விட கூடாதுனா அவ
அந்த லட்சுமியை கூட விடுங்கண்ணா. அவ கூட வந்த அந்த பாரதி இருக்கா பாருங்க, பா என்ன பேச்சு பேசினா தெரியுமா அவ. வேலையை கெடுத்தா மட்டும் போதாது, அவங்க நிம்மதியையும் கெடுக்கணும்னா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அவங்க அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கணும்னா. நீ எதுக்கு கவலைப்படுற? அவளை மொத்தமா நிம்மதி இல்லாம நான் ஆக்குறேன். நீ நாளைக்கே அந்த லக்ஷ்மி முன்னாடி போய் நிக்கிற, அவ உன்னை பார்த்து பதறணும். நான் எப்படினா? அது எப்படின்னா சாத்தியம்? நாளைக்கே நீ ஆய ஜெயில விட்டு வெளியே போய் அந்த லக்ஷ்மிய பார்க்கணும். அண்ணா என்ன உளறீங்க? என்னால எப்படி ஜெயிலிருந்து வெளியில போக முடியும்? முடியும்டா. உன் அண்ணன் உன் ஆசைக்காக எது வேணாலும் செய்வான். அண்ணா நிச்சயமா உங்களால முடியும்ல. இந்த வாழ்க்கையில உனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிருக்க. ஆனா என்ன, அந்த பாசு கூட வாழ வைக்கிறதுல மட்டும்தான் இந்த அண்ணன் கொஞ்சம் தோத்து போயிட்டான். பட் இதுக்கு மேல நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு எது வேணாலும் இந்த அண்ணன் செய்வோம். நான் மறுபடியும் உன்னை கூப்பிடுறமா. லக்ஷ்மி, ஐ அம் கம்மிங்.
என் தங்கச்சியோட புருஷன், சாரி முன்னாள் புருஷன். உங்க தங்கச்சியோட முன்னாள் புருஷனா? அப்போ இப்ப அவன் என் தங்கச்சிக்கு புருஷனா இல்ல? அவனோ அவனோட முதல் பொண்டாட்டியும் சேர்ந்து என்னையும் என் தங்கச்சியையும் கம்பி என்ன வச்சிட்டாங்க. என்ன சார் சொல்றீங்க? நான் அசந்த நேரம் பார்த்து அவனோ அவன் முதல் பொண்டாட்டியும் என்னையும் என் தங்கச்சியையும் ரெண்டு பேரையும் உள்ள தூக்கி வச்சிட்டாங்க. ஆனா ஒண்ணு இல்ல, நான் என்னதான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் நான் என்னெல்லாம் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு அவனுக்கு ஒன்னும் தெரியாது. நானும் என் தங்கச்சியும் இப்ப வெளியில வரணும்னா என் தங்கச்சியோட முன்னாள் புருஷன் உள்ள வரணும். அதை பார்த்து அவ முதல் பொண்டாட்டி கதறி அழணும். அவ அழறத பார்த்து என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். புரியுதா சார்? உங்களை நான் பாக்கிறதுக்கு முன்னாடி பிச்சைக்காரியா இருந்தேன் சார். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் கோடீஸ்வரியா இருக்கனா, அதுக்கு நீங்க தான் சார் காரணம். உங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் சார். சொல்லுங்க சார், இவன் கூட நான் எப்படி பழகுனா இவன் ஜெயிலுக்கு போவான், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கிறத நான் உனக்கு சொல்றேன். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் செஞ்சு முடிக்கிறேன் சார். சரி வாசு, இனிமே தாண்டா உன் கதையை ஆரம்பிக்க போகுது. நீ வீட்டில் இருக்கணும் அடுத்த வாரம் கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போயிடணும். சரிங்கப்பா. வாப்பா தம்பி வா. சரிக்கா. என்ன பாருது, என்ன மூட்டை? அரிசி மூட்டை வாசு சார். அதான் வீட்டுக்கு தேவையான மளிகை அரிசி எல்லாம் வாங்கி போட்டனே வாசு சார். இது என்னோட பிசினஸ்க்காக. பிசினஸா? என்ன பாரதி சொல்ற, என்ன பிசினஸ்? லக்ஷ்மி, வாசு சார் வேலைக்கு போறாரு, அதோட காவ்யா காலேஜுக்கு போக போறா அடுத்த வாரம், சிவகாமியும் ஸ்கூலுக்கு போக போறா. நான் வேலை செஞ்சே பழக்கப்பட்டவ, கொஞ்ச நாள் அந்த பவித்ரா கூட இருந்து சோம்பேறி ஆயிட்டேன். நானும் நாலு வீட்டுல போய் பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா நான் அப்படி வேலைக்கு போனேன்னா வாசு சாருக்கு தானே சங்கடம். அதனால எனக்கு தான் நல்லா சமைக்க தெரியும்ல, அதனால தினமும் ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணி கூடையில கொண்டு போய் ஒரு பேக்கெட் 25 ரூபாய்னு வித்தோம்னா ஒரு பேக்கெட்டுக்கு 5 ரூபாவது நிக்கும். தினமும் சுமார் ஒரு 200 சாப்பாடு விற்கும்.
அப்ப நம்ம கையில தினமும் ஒரு 1000 ரூபாய் நிக்கும். சரி பாரதி, அரிசி வாங்க உங்ககிட்ட ஏது பணம்? பாரதி, உன் காதல இருந்த கம்மல் எங்க? அதான் லக்ஷ்மி பரிசி மூட்டைய வாங்கி வச்சிருக்கேன். என்ன பாரதி, இது உன்னை சம்பாதிக்க சொல்லி யார் இந்த வீட்டுல வற்புறுத்துறாங்க? இப்ப உனக்கு எதுக்கு இந்த மாதிரி வீண் வேலையெல்லாம்? நான் உழைச்சி இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டாதான் நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா இருக்கும்.